வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ் சண்டே ஸ்பெஷல் இட்லி சிக்கன் குழம்பு. சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியாக, அட்டகாசமான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே பட்டை, கிராம்பு, சோம்பு இதை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி கீனி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கனையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கூடவே சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி 1 விசில் வச்சுடுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காய் அரை முடியும், அது கூட 4 முந்திரியும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த நம்ம அரைச்ச தேங்காய் இதுவே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது 5 நிமிஷத்துக்கு கொதி வந்தால் போதும். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு டேஸ்டியான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்க இட்லியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட இந்த சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியாக நான்வெஜ் ரெசிபிஸ் செய்யணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுடுங்க. சுட சுட இட்லி சிக்கன் குழம்பு பார்க்கும்போதே சாப்பிட போல் ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.